மாறிய வேலைக்காரி. லோகேஷ்க்கு போஸ்டிங் கர்வாரில் கிடைச்சது. அவன் அவனுடைய மனைவி லேக்கா அப்புறம் அவனுடைய பொண்ணு பிங்கியை கூட்டிக்கிட்டு போனான். அடேங்கப்பா, வீடு ரொம்ப பெருசா இருக்கு. உங்க கம்பெனி ஆட்கள் உங்களை நினைச்சு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா, நான் நல்லா உழைப்பேன். உங்களால எழுந்திருச்சு டிவி ரிமோட்டு கூட எடுக்க முடியாது. உங்களை நீங்க கடின உழைப்பாளின்னு சொல்றீங்க. சோம்பேறி நீங்க, சோம்பேறி. எப்படி இருந்தாலும் உன்னோட புருஷன் தானே. அப்ப உங்க பொண்ணு பிங்கி அங்க வந்தா. அப்பா, நாம இங்க வந்துட்டோமா? ஆ செல்லோ, இங்க பாரு நம்மளோட புது வீடு. வாவ், இது வீடா இல்ல பங்களாவா? பாருங்க, வெளியே கார்டன் கூட இருக்கு. ஆ, நான் இந்த வீட்ல நிறைய வேலையை செய்ய முடியும் போல தெரியுதே. ஹா, என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா முதல்ல எனக்கு உதவி செய். சாப்பிடுறதுக்கு நம்ம ஏதாவது செய்யலாம். சரிம்மா, வாங்க. மூணு பேர் வீட்டை நல்லா சுத்தி பார்த்துட்டு அவங்க கிச்சனுக்கு போனாங்க. இந்த கிச்சன் எவ்வளவு பெருசா இருக்குல்லம்மா. நம்ம ரெண்டு பேரும் இங்கேயே விளையாடலாம் போல. ஹா, பெருசா இருக்கு. வீடும் பெருசா தான் இருக்கு. ஆனா இத க்ளீன் பண்ணி பெருக்கி துடைக்கிறதுக்கு எனக்கு தான் கஷ்டமா இருக்கும். அட, நீ இதுக்கு கவலைப்படுற? நாம ஒரு வேலைக்காரிய வெச்சுக்கலாம். இந்த ஐடியா நல்லா இருக்கு. அப்போ யாரோ கதவு தட்டுனாங்க. உடனே மேகா கதவு திறக்க போனா. அங்க ஒரு பொண்ணு நின்னுகிட்டு இருந்தா. மேடம், என் பேரு கமலா. நான் இங்கதான் பக்கத்துல இருக்கேன். நீங்க இப்போ புதுசா வந்திருக்கீங்க. உங்களுக்கு வேலை செய்ய ஆட்கள் வேணும் இல்லையா? உனக்கு எப்படி தெரியும் எங்களுக்கு வேலைக்காரி தேவைப்படுறா அப்படிங்கிறது? நாங்க இதுவரைக்கும் அதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லலையே. அது மேடம், உங்க வண்டி வந்ததும் நான் யோசிச்சேன் உங்ககிட்ட வந்து வேலை கேட்கலாம் அப்படின்னு. நல்லதா போச்சு. நீ இன்னைக்கே வேலையை ஆரம்பிக்கலாம். வீடு ஃபுல்லா க்ளீன் பண்ணணும். முதல்ல கிச்சனை க்ளீன் பண்ணணும். சரி மேடம். கமலா நேரா கிச்சனை நோக்கி நடக்க ஆரம்பிச்சா. உனக்கு எப்படி தெரியும் கிச்சன் இங்கதான் இருக்கு அப்படின்னு? அது வந்து மேடம், இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல ஒருத்தங்க தங்கியிருந்தாங்க. அவங்களுக்கும் நான் தான் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதனாலதான் இந்த வீட்டை பத்தி எனக்கு எல்லாமே முழுசா தெரியும். சரி சரி, போ, போய் கிச்சனை க்ளீன் பண்ண. மேகா, பிங்கி அப்புறம் லோகேஷ் கூட உட்காந்து பேசி கொஞ்ச நேரம் தான் இருக்கும். சரி, நீங்க அப்பா பொண்ணு பேசிக்கிட்டு இருங்க, நான் கிச்சனுக்கு போயிட்டு வந்துடுறேன். மேகா கிச்சனுக்குள்ள போனதும் அவ ஆச்சரியப்பட்டா. அட, இத எல்லாத்தையும் இவ்வளவு சீக்கிரம் எப்படி நீ க்ளீன் பண்ண? மேடம், நான் ரொம்ப ஸ்பீட். வருஷக்கணக்கா நான் இந்த வேலையை தானே பாக்குறேன். சரி சரி. மேகாவுக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அவளுக்கு என்ன நடக்குது அப்படின்னு கொஞ்சம் கூட புரியல. சரி, நீ மத்த வேலைய பாரு. இங்க எல்லாருக்காகவும் டீ அப்புறம் டிஃபன் செஞ்சிடு. சரிங்க மேடம். மேகா அவ பொண்ணு பிங்கியோட ரூமுக்கு போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சா. ஆனா 10 நிமிஷம் தான் ஆயிருக்கும். அதுக்குள்ள கமலா டீயும் டிஃபனும் எடுத்துட்டு வந்தா. அட கமலா, நீ உண்மையிலேயே ரொம்ப ஃபாஸ்ட் தான். இவ்வளவு சீக்கிரம் நீ டிஃபன் எல்லாம் எப்படி ரெடி பண்ண? அது ஏனா கமலா ஆன்டி சூப்பர் ஹியூமன். அவங்களுக்கு 10 கை இருக்கு. அத வச்சு தான் அவங்க இப்படி எல்லாம் செய்றாங்க. அட, நீ வேற பிங்கி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்க. கமலா, நீ இது எல்லாத்தையும் ஹாலுக்கு எடுத்துட்டு போ, நாங்க அங்க வந்துடுறோம். அவ்வளவுதான், அணையில இருந்து கமலா மேகாவோட வீட்டுல வேலை செய்ய ஆரம்பிச்சா. மேகா கமலாவுக்கு எவ்வளவு வேலை கொடுத்தாலும் அவ உடனே அதை செஞ்சிருவா. கமலா, இன்னைக்கு எங்க வீட்டோட மாடியை நீ க்ளீன் பண்ணணும். சரிங்க மேடம். ஆனா முதல்ல நான் பாப்பாவுக்கு டிஃபன் கொடுத்துட்டு வந்துடுறேன். கமலா பிங்கிக்கு டிஃபன் கொடுத்துட்டு அவ மாடிக்கு போயிட்டா. அதுக்கப்புறம் அவ ஒரு 10 நிமிஷத்துல திரும்ப வந்துட்டா. மேடம், மாடி சுத்தமாயிடுச்சு. என்ன? மேகா மாடியை பாக்குறதுக்காக மேல போனா கமலா பிங்கி கூட விளையாடுறதுக்கு அவ ரூமுக்கு போனா. கமலாவுக்கு பிங்கிய ரொம்ப பிடிச்சு போச்சு. அவ எப்பவும் பிங்கி கூடவே பேசிக்கிட்டு இருப்பா, அவ கூடவே விளையாடிக்கிட்டு இருப்பா. கமலாவோட இந்த ஃபாஸ்ட் மேகாவுக்கு ஏதோ சந்தேகத்தை உருவாக்குச்சு. அவ யோசிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி கமலா இப்படி வேலை செய்யறாங்கறத தெரிஞ்சுக்கணும்னு. அதனால இன்னைக்கு அவ கமலாவுக்கு நிறைய வேலையை கொடுத்தா.
கமலா வீட்ல இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் கழுவிடு, துணி எல்லாத்தையும் துவைச்சிடு. மேகா கிச்சனுக்கு வெளியே நின்னு ஜன்னல் வழியா உள்ள பார்த்தா. அவ பாத்துக்கிட்டு இருக்கும்போது கமலாவோட கைப்படாம வேலையெல்லாம் தானா நடந்துச்சு. இது எப்படி முடியும்? மேகா மறுபடியும் பார்த்தா ஆனாலும் வேலை தானவே நடந்துச்சு. அவ அப்படி பாத்துக்கிட்டு இருக்கும்போதே கமலா அவளுடைய தலைய சொல்லட்டுனா. அவ பயந்துட்டா. உடனே அவ அவளுடைய பொண்ணோட ரூமுக்கு ஓடுனா. பிங்கி, இன்னில இருந்து நீ கமலாவை விட்டு தூரமா வேறு, அவ சரியில்லை, ஏதோ தப்பா இருக்கு. அப்ப கமலா பிங்கிக்காக ஜூஸ் எடுத்துட்டு வந்தா. இந்த பாப்பா உன்னோட ஃபேவரட் ஜூஸ். மேகா கமலா கிட்ட இருந்து அந்த ஜூஸ வாங்குனா. அவ குடிப்பா, நீ போய் இங்க இருந்து. சரிங்க. கமலா போனதுக்கு அப்புறம், இந்த பொண்ணு விட்டு தூரமாவே இரு, அவ பேய், புரிஞ்சுதா? நைட் மேகா தூங்கிக்கிட்டு இருந்தப்போ திடீர்னு அவ ரூமுக்குள்ள கமலா வந்தா. அவ நாலா பக்கமும் நடக்க ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் அவளுடைய தலைய தனிய கழட்டி வச்சு சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சா. மேகா பயந்து போய் எழுந்திருச்சா. என்னாச்சு என்னாச்சு மேகா? அந்த கமலா மனுஷி இல்ல பேய், அவ என்ன கொன்னுடுவா, அவ என்ன கொன்னுடுவா, பிங்கியையும் கொன்னுடுவா. லோகேஷ் அவளை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணா. ஒரு நாள் மேகா கார்டன்ல உட்காந்துகிட்டு இருக்கும் போது பக்கத்து வீட்டுக்காரங்க அங்க வந்தாங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? எல்லாமே செட்டில் ஆயிடுச்சா? ஆ, எல்லாமே சரியாயிடுச்சு. உங்களுக்கு வேலைக்காரி யாராவது வேணும்னா சொல்லுங்க. ஆ, நானும் கமலாவை மாத்தலான்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன என்ன பேர் சொன்னீங்க நீங்க? கமலா. என்ன? ஆனா அவ இறந்து போய் 10 வருஷம் ஆயிடுச்சு. கமலா இந்த வீட்டில தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. அவ கெட்டவ. இந்த வீட்டில ஒரு குழந்தை இருந்துச்சு ரித்து. கமலா அந்த குழந்தைய கடத்திட்டு போக பார்த்தா. அப்போ போலீஸ் கிட்ட மாட்டினதுல அவ இறந்து போயிட்டா. என்ன? அணையில இருந்து கமலாவோட ஆன்மா இந்த வீட்டில தான் இருக்கு. அப்படின்னா அவ என் பொண்ணு பின்னாடி? கமலா வேகமா பிங்கி பக்கத்துல போய் அவளை வண்டியில உட்கார வச்சா. அதுக்கப்புறம் மேகா லோகேஷ்க்கு கால் பண்ணா. நான் இப்போ உங்க ஆபீஸ்க்கு வர, என்னை வெளியே வந்து மீட் பண்ணுங்க. அங்க போனது மேகா லோகேஷ்க்கு எல்லா உண்மையையும் சொல்லிட்டா. அப்படின்னா அந்த வீட்டுக்கு நம்ம போகவே கூடாது. ஹா, நீங்க வேற எங்காவது தங்க ஏற்பாடு பண்ணுங்க. அணில இருந்து அவங்க யாருமே அந்த வீட்டுக்கு திரும்ப வரவே இல்லை. கமலா அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தா.